சிவாய நமஹ. அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு பேலன்ஸ் என்பதில் தான் இருக்கிறது. மொத்த பிரபஞ்சமுமே ஒரு சமநிலையில் தான் இருக்கிறது. அந்த சமநிலை எப்பொழுதாவது தவறி போகும் பொழுது ஆக்சுவலாக இந்த பிரபஞ்சம் தன்னுடைய சமநிலையை ஒரு பொழுதும் தவறு விடுவதில்லை. அவ்வளவுதான், அவ்வளவுதான். சமநிலை தவறி போகும் பொழுது அப்படிங்கிற பேச்சே கிடையாது. ஒரு உங்களுடைய புரிதலுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். அதிகமாக நல்லது வளர்ந்துக்கிட்டு வரும்பொழுதே ஒரு இடத்தில் கெட்டது அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும். அது நிகழும். அதிகமாக கெட்டது வளர்ந்து கொண்டே வரும்பொழுது ஒரு இடத்தில் அப்படியே நல்லது வளர்ந்து கொண்டே வரும். இது நிகழும். ஆக இந்த சமநிலை என்பது இந்த பிரபஞ்சத்தில் நொடிக்கு நொடி இருந்து கொண்டே தான் இருக்கும். அவ்வளவுதான். இது சமநிலை மாறும், இந்த பக்கம் ஆனதுக்கு அப்புறம் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒன்று போட்டு சமநிலைக்கு கொண்டு வர்ற அந்த மாதிரிலாம் கிடையாது. நொடிக்கு நொடி சமநிலை இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ நமக்குள்ள போகலாம். அது ஒரு பெரிய பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்திற்குள் சமநிலையை கொண்டு வருவது நம்முடைய இயக்கத்தில் தான் இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். ஏன்னா அது ஒரு ஆழமான விஷயம், அதை சொல்லிட்டு நான் வந்துடுறேன். உங்களுக்குள் சமநிலை இல்லை என்பது போல் உங்களுக்கு தோன்றினால் என்ன? உங்களுக்குள் சமநிலை இல்லை என்பது போல் தோன்றினால் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த சமன்பாடு இன்னொருவர் அந்த பிரபஞ்சம் இன்னொருவருடைய அந்த பிரபஞ்சத்திற்குள் சென்று அதை சமநிலைப்படுத்துகிறது. இன்னொருவரோ அல்லது பல பேர் ஆன்மாக்குழுக்குள் உறைந்து கிடக்கிற அந்த பிரபஞ்சத்திற்குள்ளோ சமநிலையை தந்துவிட்டுத்தான் உங்களுக்கு அந்த கெட்ட விஷயத்தை உங்களுக்குள் இருக்கும் அந்த பிரபஞ்சம் தருகிறது என்கிற இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு புரிந்ததா புரியவில்லையா என்கிற ஒரு தெளிவு கூட இல்லாமல் நான் அடுத்த பதிவின் அடுத்த விஷயத்திற்குள் நான் வருகிறேன். எனக்குள் சமநிலை இருக்கிறதா இல்லையா என்பதை நான் பார்த்து கொள்ளும் விஷயங்கள் பல இருக்கின்றன. நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நாடி சுத்தி அப்படின்னு நம்ம பண்ணுறோம். அது நம்முடைய மனதையும் ஆன்மாவையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வருகிற ஒரு அற்புதமான எக்ஸசைஸ். ரெண்டாவது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். சுழுமுனை அப்படிங்கிற ஒரு சூட்சுமமான நாடியை நம்முடைய ரிஷிமார்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அது நம்முடைய நாடியில் நடுவில் நிற்கிறது. நடுவில் நிற்கிற அந்த சுழுமுனை உங்களுடைய இயக்கத்தின் நடுநிலையை அற்புதமாக தருகிறது. குண்டலினி என்பது உங்களுடைய இந்த அநாகதத்திற்கு கீழே இருப்பது ஒரு நிலைப்பாடாகவும் அநாகதத்திற்கு மேலே இருப்பது இன்னொரு நிலைப்பாடாகவும் உங்களுக்குள் ஒரு சமநிலையை தருகிறது. ஆக நீங்கள் உலகத்திற்குள் அல்லது உலகத்திற்கு வெளியே பரத்தில் இந்த ரெண்டுலேயுமே ஒன்று பரத்தில் போயிட்டீங்கன்னா உலகத்தை மறந்துடுவீங்க. அப்போ நீங்கள் உலக மனிதனாகவே இருக்க முடியாது. இல்லை உலகத்தில் அதிகமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஒரு துறவியாக உங்களால் இருக்க முடியாது. ஆக இந்த அநாகதத்துக்கு கீழேயும் மேலேயும் ஒரு சமநிலையை கொண்டிருக்கும் இன்னொரு உதாரணமாக குண்டலினியை சொன்னேன். சரி, இந்த பதிவின் நோக்கம் என்ன என்றால், பெருமக்களே, உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சியை கொடுத்துவிட்டு அந்த பயிற்சியின் மூலமாக உங்களுடைய துறவு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலோங்கி வரும் என்கிற ஒரு உதவியாக இந்த பதிவில் நான் பேசுவதற்கு முனைகிறேன். அது என்னவென்றால், உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, நான் ரொம்ப கொச்சையாக கூட சொல்கிறேன், நீங்கள் டாய்லெட்டில் உட்காந்து நீங்கள் டாய்லெட் போயிட்டுருக்கீங்க, அப்போ ஒரு 10 நிமிஷம் நேரம் கிடைக்குதா? 10 நிமிஷம் நேரம் அப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பெருசாக நியூஸ் பேப்பர் கொண்டுட்டு போய் உள்ளே உட்காந்து நியூஸ் படி. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக உலகியல் சார்ந்த விஷயம். என்ன பண்ணிக்கோங்க, நியூஸ் பேப்பர் பண்ணுங்கள், உள்ளே உட்காந்து சமையல் கூட பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள்.
ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் டாய்லெட் போகிறீங்களா, ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துருக்கலாம். நான் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, ஒரு டாக்டர் பார்க்குறதுக்கு போகிறீங்க, வெளியில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்க வேண்டியிருக்குது, அப்படியே பெறாக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இந்த பக்கம் நர்ஸு, அந்த பக்கம் பக்கத்தில் யாரும் நோய்வாய்ப்பட்டு உட்காந்துருக்குறாங்க, என்னம்மா ஏதுமா, அமைதியாக வந்துட்டு கண்ணை மூடி, அந்த கண்ணை மூடி என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஆக உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ, வேலை பண்ணணுமா பண்ணுங்க, வேலை இல்லை சும்மா இருக்கிற மாதிரி இருக்கிறப்போ கண்ணை மூடி என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைத்து கண்ணை மூடுகிற அந்த நேரம் கிடைக்கிறதோ, அப்பொழுது கண்ணை மூடிக்கொண்டு இன்னொன்று, கண்ணை மூடினோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய கண் அப்படியே சும்மா அப்படியே படர்ந்து கிடக்கும். கண்ணை மூடினதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே நம்முடைய பார்வை எங்கே கிடக்கும் என்றால் அப்படியே படர்ந்து கிடக்கும். கண்ணை மூடியவுடன் உங்களுடைய வலது கண் இடது கண் அந்த பார்வையை கொண்டு வந்து உள்ளே இந்த இடத்தில் குவித்து வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை அந்த 5 நிமிஷமோ, டாய்லெட்டில் உட்காந்துருக்கிற 10 நிமிஷமோ, டாக்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த அரை மணி நேரமோ, அதை சும்மா முயற்சி பண்ணுங்க. என்ன முதல்ல முடியாது, அப்படி உட்காந்துருக்கிறப்போ அந்த இடத்துல குவியாது. ஏன்னா இப்போது நம்ம இப்படி பார்த்து பழகிட்டோம், அப்படியே இப்படி பரபரன்னு சுற்றி பார்த்து பழகிட்டோம். கண்ணை மூடினதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் கண் உள்ளுக்குள்ளேயும் அப்படியே பரபரன்னு தான் இருக்கும், சுற்றி பார்க்கும். நம்மளுடைய கண்ணை மூடினதுக்கப்புறம் வெளிக்காட்சி தான் திரை போடப்படுகிறதே தவிர, உள்ளுக்குள்ளே உங்களுடைய கற்பனை, மனம் பேசுகிற பேச்சு, அதுக்கெல்லாம் அப்படி கண்கள் சுழன்று கொண்டே இருக்கும். அப்படி எப்படி சுழன்று கொண்டே இருக்கும், அந்த கண்களை அப்படியே குவித்து இந்த இடத்தில் ஊசியாக வைத்து கொண்டீர்கள் என்றால், அப்படியே வைக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு இதோ நான் பார்க்கிறேன், உங்களுக்குள்ளே இந்த இடத்தில் ஒரு புள்ளி ஒன்று, டார்ட் போர்டு தெரியுமா, அந்த டார்ட் விளையாடுவாங்க, இதெல்லாம் வெள்ளையர்களுடைய விளையாட்டு, அப்படியே வட்டமாக ஒரு போர்டு ஒன்று இருக்கும், கையில் ஒரு சின்ன அம்பு அப்படி எறிவாங்க, அதில் நடுவில் போய் அப்படியே குத்திட்டு நிற்கும் டார்ட். அந்த டார்ட் மாதிரியான ஒரு சின்ன அப்படியே ஒரு புள்ளி அதுவும் வந்து விட்டது, அப்படி வந்துடும் அந்த இடத்துல கண்ணில், அதை அப்படியே பார்த்து கொண்டே இருத்தல் அவ்வளோதான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன், அது மறையும், அப்படி திடீர்னு அப்படி மறையும். ஏன் மறையும் அப்படின்னா, அப்படியே உங்கள் கண் அப்படி ரொம்ப நேரம் குமிஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, அப்படியே மறுபடியும் நார்மலாக இப்போது அப்படியே படர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் கொண்டுட்டு வந்து இது ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கும், மறுபடியும் கொண்டு வந்து அந்த இடத்தில் அந்த புள்ளியில் வலது கண்ணையும் இடது கண்ணையும் வைத்துக்கொண்டு, யாருக்கு தெரியும், உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற யாருக்கும் தெரியாது. அழகாக நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறப்போ, என்ன பஸ்ஸில் போயிட்டுருக்கிறப்போ நான் முன்னாடியும் பார்க்குறேன் பின்னாடியும் பார்க்குறேன், எல்லாரும் மொபைல், அந்த ஹெட்செட் மாட்டிட்டு பாட்டு கேட்காமல் இருக்க முடியல. வாக்கிங் போகிற 65 வயசு பெண்மணி ஹெட்செட் மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு, உன்னோடு உன்னால் தனியாக இருக்க முடியவில்லை, உன்னோடு உன்னால் தனியாக இருக்க முடியவில்லை, உன்னோடு 40 வருடம் 50 வருடம் குடும்பம் நடத்தி அந்த கணவனுக்கு என்ன விருது தர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். உன்னோடு உன்னால் தனியாக இருக்க முடியவில்லை, ஹெட்செட் இளையராஜாவோ ஏஆர் ரகுமானோ உனக்கு தேவைப்படுகிறார் எனும் பொழுது, இந்த ஹெட்செட் இந்த மொபைல் அதையெல்லாம் கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு பஸ்ஸில் போகும்போதோ, இல்லைன்னா வேறு எப்பயாவது அமைதியாக உட்கார்ந்துருக்கும் பொழுதோ, இது போன்ற பயிற்சிகளை எல்லாம் செய்யும் பொழுது என்ன நிகழும் நீங்கள் கேட்பீங்க, என்ன யூஸ். ஆட மொட்டை, நீ என்னென்னமோ சொல்லித்தர்ற, அதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறோம், என்ன யூஸ். அதாவது இப்போலாம் பெருமக்களுக்கு பயன்பாடு இல்லை என்றால் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பயன்பாடு, எனக்கு என்ன பயன், நீ என்ன வேணாலும் கொண்டு வந்து கூட்டு, கடவுளையே கொண்டு வந்து காட்டினால் கூட அவரால் எனக்கு என்ன பயன்பாடு, இல்லாத பட்சத்தில் அவரை உன் தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடு, எனக்கு தேவையில்லை என்கிற அந்த மனநிலையை ஒத்து நான் சொல்கிறேன். இப்படி குவிப்பதனால் என்ன பயன்பாடு, எனக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, உங்களுடைய மனம் ஒரு நிலைப்பாட்டிற்கு வரும். நீங்கள் சின்ன விஷயத்தில் கூட அலைக்கழிந்து போகிற அந்த தன்மை உங்களை விட்டு விலகும்.
வீட்டுக்குள்ள நுழையிறீங்க, உங்கள் மனைவியோ உங்கள் மாமியாரோ உங்கள் மாமனாரோ ஏதோ ஒன்று பண்ணி உங்களை அப்படியே அலைக்கழித்து விடுகிறார்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு நிலை அப்படி கிடைக்கும். அது என்ன பிரச்சனை என்பதை உங்களால் ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியும். உங்களை நீங்களும் அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, அவங்களே ஒரு சூறாவளியில் இருக்கிறாங்க. சூறாவளியில் சிக்கி கொண்ட ஒரு இலை போல நீங்களும் அதில் சிக்கி கொண்டு தள்ளாடி கொண்டு குடும்பத்திலேயே பெரிய அமளி துமளியாகி பிரச்சனையாகி போய் நிற்கும் என்பதனால் இது ஒரு உதாரணத்திற்கு சொன்னேன். இது போல பல இடங்களில் உங்களை நீங்கள் எப்படி இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதோ அதுபோல் உங்களுக்குள் இருக்கும் யூனிவர்ஸை, என்ன அந்த பிரபஞ்சத்தை, உங்களுக்குள் இருக்கும் அந்த பிரபஞ்சம் தானே இந்த வாழ்க்கையவே நடத்திக்கிட்டு இருக்கு. பிரச்சனையை வந்துட்டு சண்டை போட வைக்கிது, அந்த பிரச்சனையில நிதானமாக வைக்கிது, அந்த பிரச்சனையில உங்களை தெய்வீகமாக காட்டுவது எல்லாமே உங்களுக்குள் இருக்கும் அந்த பிரபஞ்சம் தானே. அந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நிதானமாக பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த ஆன்மா பலபடி மேலே போகி முக்தியை நோக்கி தொடுவதற்கான ஒரு சிம்பிளான பயிற்சியாக இந்த பயிற்சியை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். இப்போ ஒரு குழப்பம் வருது, சரி சார் நான் குவிச்சு அந்த புள்ளியனை கொண்டுட்டு வந்துடுறேன், அந்த புள்ளியனை எங்க வைக்கணும்? இங்க ஒரு சிலர் சொல்றாங்க, நுனி நான் பார்க்கறேன் யூடியூப்ல நான் பார்க்கறேன், நுனி மூக்கில் குவியுங்கள். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி யூடியூபு புக்கு யாராக இருந்தாலும் பெரிய மகான் சொன்ன ஒரு புத்தகத்தில் சொன்ன வார்த்தையாக இருந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியா உக்கார் உக்கார் குவிச்சுப்பார், மூக்கு நுனியில் குவிக்கணும்னு சொல்கிறாரா, குவிச்சுப்பார். என்ன பண்ணுது, சரி இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு தப்பாக வந்துடுச்சு, சரி விடு நாளைக்கு பண்ணிப்பார், ஒரு வாரம் பண்ணிப்பார், ஒரு மாதம் பண்ணிப்பார். உனக்கு மூக்கு நுனியில் குவிஞ்சா என்ன அனுபவம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நீனு கிரகித்து பார், சரியா? அப்புறம் வேற எங்கேயாவது குவிச்சுப்பார், புருவ மத்தியில் குவிச்சுப்பார், என்ன கிடைக்குதுன்னு பாரு. இல்லை வேற எங்கே வேணும் குவிச்சு, இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் உன்னுடைய அந்த கவனத்தை குவித்து அந்த புள்ளியாக வைத்து பார். எங்கே வைக்கும் பொழுது உன்னுடைய அந்த புள்ளி தெய்வத்தை தொடுகிறது அப்படிங்கிறத பார். நான் ஒன்று சொல்லட்டுமா, நம்ம சாஃப்ட்வேரில் கூட ஒரு சிலதெல்லாம் இருக்குது, அந்த ட்ராக் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை அப்படியே அது தானாக அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு கரெக்டாக அதை அப்படியே கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி கண்ணை மூடிக்கோங்க, குவித்து அந்த புள்ளியை பிடித்து கொள்ளுங்கள். அந்த புள்ளியை அப்படியே எங்கே வேணாலும் அப்படியே அப்படியே மூக்கு, இப்போ நான் மூக்கு நுனிக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்கேன், மூக்கு நுனியில் நான் இப்போ நான் வச்சுருக்கேன், சரியா? இப்போ நான் என்னுடைய அந்த புள்ளியை மூக்கு நுனியில் நான் வச்சுருக்கேன், சரியா? அப்படியே நீங்கள் வந்துட்டு மெதுவாக, நான் இவ்வளோ வேகமாக பண்ணுறேன், மெதுவாக மெதுவாக நொடிக்கு நொடி அப்படியே மெதுவாக அப்படியே எங்கே வேணாலும் வச்சு அப்படியே அதை ட்ராக் பண்ணி பாருங்கள். நம்ம எஃப்எம் ரேடியோவில் ட்ராக் பண்ணுவோம், ட்ராக் பண்ணும்போது கரெக்டாக அதை வந்து 93.5 அப்படி 93.67 அப்படி ட்ராக் பண்ணி எந்த ஸ்டேஷனில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிற மாதிரி எந்த ஸ்டேஷனில் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த புள்ளியை பிடித்து கொண்டு நீங்கள் ட்ராக் பண்ணும்போது, இதெல்லாம் நான் பண்ணினது உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மூக்கு நுனி அந்த இடத்தில் கடவுள் இருப்பது போலலாம் தோன்றாது. ஏன்னா நான் வந்துட்டு பல மாதங்களாக நான் மூக்கு நுனியில் வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே பார்த்துட்டேன். மூக்கு நுனி என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மூக்கு நுனியில் நிறைய பேர் சொல்கிறாங்க, மூக்கு நுனியில் பண்ணாதீர்கள் பெருமக்களே, அது உங்களுடைய ஆன்மீகத்தை கீழே இழுத்து கொண்டு போய் உங்களை உலகியல் மக்களாக உலகியல் சார்ந்த விஷயத்தில் இழுக்கும். மூக்கு நுனியில் உங்களுடைய அந்த புள்ளியை கொண்டு போய் வைக்காதீர்கள், அது உங்களுடைய குண்டலினியை மூலாதாரத்துக்கு கொண்டு போகிறது, அதை நான் உணர்கிறேன், மூக்கு நுனிக்கு கொண்டு போகாதீர்கள், சரியா? அப்போ அந்த ட்ராக் பண்ணிட்டு போகும் பொழுது உங்களுக்கு எந்த இடத்தில் எந்த புள்ளியில் அந்த ட்ராக் அப்படி கரெக்டாக பிடிச்சு, எஸ் திஸ் இஸ் காட், திஸ் இஸ் காட், இந்த இடத்தில் தான் கடவுள் தன்மையை உங்களால் உணர முடியும். அது அந்த உணர்ச்சி எப்படி இருக்கும்னா, மற்ற இடத்தில் அந்த புள்ளி இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு வலி, அது 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 வலின்ற வார்த்தை கூட எனக்கு சொல்ல தெரியல, ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த புள்ளிக்கு வந்தவுடன் அப்படியே லயித்து போய் விடுவீர்கள். உங்களால் 5 நிமிஷம் இல்லை, 10 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரம் இல்லை, மணிக்கணக்கில் அந்த புள்ளியை அந்த இடத்தில் வைத்து கொண்டு பார்த்தபடி அப்படியே அமர்ந்திருக்க முடியும். உங்களுக்கு அப்படியே ஒரு
பேரின்பம் கிடைக்கும், சத்தியமாக பேரின்பம் கிடைக்கும், நான் பட்டேன், அதை நான் உங்களிடம் சொல்கிறேன். சரி, இப்போ நான் ஒரு மூன்று புள்ளிகளை எடுத்து உங்களிடம் நான் சொல்கிறேன். நுனி மூக்கு, புருவ மத்தி, புருவத்திலிருந்து ஒரு இரண்டு, புருவ மத்தியிலிருந்து ஒரு இரண்டு விரல்கள் மேலே இந்த இடம், அந்த இடம், இந்த மூன்று புள்ளிகளை நான் எடுத்துக்கொண்டு சொல்கிறேன். நுனி மூக்கில் நீங்கள் குவிக்க 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 உங்களுடைய மொத்த சக்தியும் கீழே இறங்கி மூலாதாரத்திற்கு செல்வதாக நான் உணர்கிறேன். மூலாதாரத்திற்கு தனிப்பட்ட முறையில் நான் செய்து பார்த்த வகையில், ஏனென்றால் படித்து பார்க்கிறோம், யூடியூபில் பார்க்கிறோம், யார் யாரோ சொல்கிறார்கள் புருவன் மூக்கு நுனியில் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்மீகம் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும். சரி, செஞ்சு பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம். நமக்கு இந்த உடம்பு தான் வந்துட்டு லெபாரட்டரி, செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பார்த்தேன், அது மூலாதாரத்தை தொடுகிறது என்பதனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நுனி மூக்கு கிடையாது. சரி, புருவ மத்தி அற்புதம், எக்கச்சக்கமான ஞானிகள் ரெக்கமெண்ட் பண்ண இடம் இந்த. கரெக்டாக நான் சொல்கிறேன், இருங்க நான் கொண்டுட்டு வர்றேன். யா, இந்த இடம், எஸ் அந்த புள்ளியை நான் பிடித்து விட்டேன். இந்த இடம் புருவத்திற்கு மத்தி, அந்த இடம், அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய உண்மையிலேயே உங்கள் மொத்த இயக்கமும் பெர்ஃபெக்ட் பேலன்ஸுக்கு வரும், பெர்ஃபெக்ட் பேலன்ஸுக்கு வரும். சரியா, நான் இன்னொன்றையும் சொல்லிவிட்டு இந்த உரையை நான் முடிக்கிறேன். இங்கிருந்து ஆரம்பித்து ஒரு இரண்டு விரல் தள்ளி இந்த இடம், அங்கே தான் ஆக்ஞா இருக்கிறது, அந்த இடத்தில் ஒரு நரம்பும் இருக்கிறது, அதுதான் ஆக்ஞா நரம்பு, அது துடித்து கொண்டே இருக்கும். அதற்கு உள்ளே தான் நம்முடைய உயிர் அந்த கபாலத்தில் பின்னே இருக்கிறது. அந்த இடத்தில் உங்களுடைய கண்களை மேலே சொருகி அந்த இடத்தில் குவித்து உடலை அசைக்காமல் அந்த புள்ளியை அந்த இடத்தில் நீங்கள் வைத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய பேலன்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த பேலன்ஸ் உங்களை இறைவனை பார்க்க வைப்பதற்கான, அந்த வெள்ளை ஒளியை பார்க்க வைப்பதற்கான முயற்சிக்கு உங்களை இழுத்து செல்லும். நான் ரொம்ப இந்த அதை நீட்டி முழக்க விரும்பலை, ஏன்னா இந்த பதிவுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்குள் இருக்கும் பிரபஞ்சத்தை வந்துட்டு சமநிலை பேலன்ஸ் படுத்துவதற்கு எப்படி அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த பதிவு என்பதனால் என்னுடைய ஹை ரெக்கமெண்டேஷன் என்பது இது. புருவ மத்தி, அதை விட ஒருபடி மேலே போய் உங்களுடைய அந்த யோகி தன்மை, யோக அந்த யோகி அப்படிங்கிற நிலை மேலோங்கி இருக்கும் பொழுது நீங்கள் அங்கே உடனே பண்ணாதீங்க, டக்குன்னு பண்ணாதீங்க, பல ஆறு மாதம் ஒரு வருடம் கழித்து புருவ மத்தியில் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் மேல் நோக்கி சென்றீர்கள் என்றால் உங்களால் அந்த வெள்ளை ஒளியை பார்க்க முடியும் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.